வணக்கம். இன்னைக்கு கேபி முனுசாமி வந்து கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்கள் சந்தித்தார். இனிமேல் தேர்தல் வருது, அடிக்கடி இவங்க போல் சந்திப்பு அந்த பேச்சு எல்லாமே இருக்கும். என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை நடைப்பயணம், நடைப்பயணத்தில் ஒரு எழுச்சி எல்லாமே பார்க்கும்போது மக்களோட ஆதரவு வந்து பெருமளவில் வந்து அண்ணாமலைக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு இறங்கி செயல்படுறாரு, களத்து காண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதிமுகவும் வந்து ஏதாவது பாஜக விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், யாரையாவது கூட்டணி வைக்கணும், கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, யாருமே வரமாட்டேறாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி கூட வந்து அதிமுக பக்கத்து வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வர்ற மாதிரி தெரியல. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக போயிடுச்சு. என்னப்பா ஏன் கிருஷ்ணசாமி வந்து வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி, புதிய தமிழகம் நம்ம கூட தானே கூட்டணி வரேன்னு சொல்லிச்சு, ஏன் வரல, எதுக்காக வரமாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிருஷ்ணசாமி வந்து தென்காசி தொகுதியிலேருந்து ஆரம்பத்துலேருந்து நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கார், தோத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ தென்காசி தொகுதி வந்து பாஜக எடுத்துக்குது, பாஜக வந்து நாங்கள் ஆளை நிறுத்துகிறோம், உங்களுக்கு வேறு தொகுதி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து அந்த தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து தோத்துக்கிட்டுருக்காரு அப்படிங்கிறனால பாஜக வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வேறு ஒரு தொகுதியை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தையில் பேசியிருந்தாங்க. அது கிருஷ்ணசாமிக்கு பயங்கர சங்கடமாக இருந்தது. என்ன இது, நம்ம கேட்குற தொகுதியை அவங்க கொடுக்க மாட்டேறாங்க, அதிமுக போனால் நமக்கு தென்காசி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் என்ன செஞ்சார், பாஜகவை விமர்சனம் பண்ணிவிட்டு அப்புறமா அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தார். சமீபத்தில் அவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து மாறி போயிருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக வந்து புதிய தமிழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு நினைக்கும்போது கிருஷ்ணசாமியோட பையன் ஷியாம் வந்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, நம்ம வந்து அதிமுகவை நம்பி போகிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்போ ஜி கே வாசனை எடுத்துக்கோங்க, அவர் வந்து பாஜக ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார், எப்பயுமே பாஜகவை ஆதரித்து தான் இருக்கிறார், அவர் அதிமுகவுக்கு ஆதரிக்க மாட்டார். அப்படி ஆதரிக்கிறனால தான் அவர் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு அழகாக எம்பி ஆகிட்டு கிடக்கிறார். அதே போல் வந்து நம்மளும் வந்து பாஜகவை ஆதரிப்போம், அதிமுகவை ஆதரிக்கிறனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம பாஜகவை ஆதரிப்போம், ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்போம், அவங்க கொடுக்குற தொகுதியில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி பையன் ஷியாம் வந்து சொன்ன பிறகு கிருஷ்ணசாமிக்கும், ஆமாம் அதிமுகவை நம்ம ஆதரிக்கிறது தப்பு, அதனால் எந்த விதமான பலனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார். அதனால் அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னு நினச்சவர் டகார்னு பாஜக பக்கத்து பல்டியேஷ்டார். இப்படி வந்து சூழ்நிலைகள்லாம் மாறிப்போச்சு. இதனால் வந்து இப்போ கேபி முனுசாமி செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறது அதுதான், பாஜக வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் யாரையுமே பாஜகவை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக பாஜக வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா வச்சுட்டு போகிறாங்க, உங்களுக்கு தான் ஓபிஎஸும் பிடிக்காது டிடிவி தினகரனும் பிடிக்காது, பாஜகவுக்கு பிடிச்சிருக்கு அவங்க கூட்டணி வைக்கிறாங்க வச்சுட்டு போகிறாங்க, உங்களை கூப்பிட்றாங்கல்ல கூட்டணி வைங்கன்னு கூப்பிட்டாங்கள்ல, நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா, கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்களா, இனிமேல் எங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கள, வெளியே வந்தீங்கல்ல, வெளியே வந்து உங்களால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டணி உருவாக்க முடிஞ்சுதா, உங்களை யாராவது நம்புகிறாங்களா, நம்ப மாட்டேங்கிறாங்கள, உங்களுக்கு ஓட்டு சதவீதம் இல்லைங்கிற மாதிரி எண்ணம் தானே எல்லார் மனசுலையும் இருக்குது, அப்படி இருக்கும்போது உங்கள் கூட கூட்டணி வைக்க யாருமே விரும்பலை, இங்கே இருக்கிற சிறு சிறு கட்சிகள் கூட பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்க கூட கூட்டணி வச்சா அதிமுக தொண்டர்கள் யாருமே அவங்கள மன்னிக்க மாட்டாங்க. எதுக்காக மன்னிக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி கூட இருக்கிற நபர்களை தான் மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க, சசிகலாவுக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு 4.5 வருஷம் வந்து ஆதரவு கொடுத்த பிரதமர் மோடிக்குமே துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை அந்த அதிமுகவை பாஜக தங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் ஓபிஎஸ் இன்றைக்கி வந்து கேபி முனுசாமி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கார். அது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை ஏன் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அண்ணாமலை வந்து ஜெயலலிதா குற்றவாளின்னு சொன்னார், அது குற்றவாளி தானே அவர் சொல்லலை, அது நீதிமன்றம் சொன்னது. அவங்க மேலே திமுக வழக்கு தொடுக்குது அப்படிங்கும்போது அந்த வழக்கை வந்து எப்படி வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை, அண்ணன் எப்போ காலியாவான் திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து மறைஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு எல்லா எம்எல்ஏக்களும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அவங்களும் கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க, கவர்னர் பாஜக மேலிடம் அவங்கள முதல்வர் ஆக்காதீங்க வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி காலம் தழுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேஸோட தீர்ப்பு வந்தது சசிகலாவும் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்தார், அவரை முதலமைச்சராக்கிட்டு அவங்க போனாங்க, போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன இந்த நபர்களை அதிமுக தொண்டர்கள் மன்னிச்சிருவாங்களா இல்லை ஓட்டு போட்டுருவாங்களா? ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது, அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம்,
இனிமே அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், எங்களுடைய ஓட்டு எல்லாமே பாஜகவுக்கு தான் அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பாஜகவை ஆதரிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாலும் ரெட்டை இலைக்கு போடுற சின்ன ஓட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு போயிடும். அதே சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ்ஸும் கிளைம் பண்ணிகிட்ருக்காரு, சசிகலாவும் கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வழக்கு எல்லாமே நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு பண்ணி கடைசி நேரத்தில் சின்னத்தை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏய், எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இன்னும் இதெல்லாம் இருக்குதுல்ல, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒருங்கிணைப்பாளராக இன்னும் ஓபிஎஸ்ஸையும் அங்கீகரித்து தானே வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும். 2026 வரைக்குமே வந்து ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கிறார். அதனால் வந்து ஓபிஎஸ்னால் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்புலையும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி செஞ்சால் ரெட்டைலை சின்னம் இருக்காது. ரெட்டைலை சின்னம் இல்லை, ரெட்டைலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்தாலுமே அவர் தோல்வி உறுதி தான், பெருசாக அவங்களால ஜெயிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலே பார்த்திங்கன்னா அவங்களால பெருசாக வெற்றி பெறவே முடியல. அவர்கிட்ட சின்னம் எல்லாமே இருந்தது. ஓபிஎஸ் வாபஸ் வாங்கிட்டார், டிடி தினகரன் வாபஸ் வாங்கிட்டார், பாஜக ஆதரவு மாநிலங்களில் இருந்தாங்க, எங்கள் பெல்ட்டு கொங்கு பெல்ட்டு, எனக்கு மக்களோட ஆதரவு பெருமளவில் இருக்குது அப்படி இப்படின்னு பேசின எடப்பாடி பழனிசாமியிலாம் நுரத்தள்ளி தான் போச்சு டெபாசிட் வாங்குறதுக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எங்கெல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ ரெட்டைலை சின்னம் இருக்கும்போதே இந்த நிலைமை. ரெட்டைலை சின்னத்தை ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முடக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமினால் பெருசாக வெற்றி பெற முடியாது. அவர் அறிவிக்கிற வேட்பாளர் படுதோல்வியை தான் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் பாஜகவுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாருமே வந்து பாஜக மனநிலைக்கு போயிட்டாங்க, கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கிடையில் தான் நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார். பிப்ரவரி 4 டெல்லியில் போய் அவங்க கட்சியை பதிவு பண்ணுறாங்க. அதுக்கான அபிடவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டார். அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனித்து போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற உறுதியும் வந்துருச்சு. இப்போ வந்து விஜயும் வந்து தனியாக அவரும் போட்டி போட போகிறாரு, அவரும் வேட்பாளரை நிறுத்த போகிறாரு. பெரிய அளவில் அவங்க வெற்றி பெறாங்களோ பெறலையோ வாக்கை பிரிப்பாங்க. யாரோட வாக்கை அதிகமாக பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு தான். ஏன்னா அங்கே தான் தலைமை சரியில்லாமல் இருக்குல்ல. இப்போ முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்கான், அங்கே வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படியே நமக்கு கிடைச்சே ஆகணும், அப்படி கிடைக்கல அப்படின்னா தம்பிங்களா உங்கள் அமைச்சர் பதவியை கூட நான் பிடுங்கிட்டு வேற ஒருத்தனுக்கு கொடுத்துருவேன், பார்த்து ஜாக்கிரதையாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து திமுகவும் களத்தில் இறங்கி பயங்கரமாக செயல்படுவாங்க, பாஜகவும் பயங்கரமாக செயல்படுவாங்க. பாஜக செயல்படுது அப்படின்னா அதிமுகவும் பயங்கரமாக செயல்படுற மாதிரி சீனை போடுவாங்க. ஆனால் செயல்பட முடியாது, அங்கே ஓட்டு வாங்க முடியாது. மக்களோட கவனம் ஃபுல்லாக இப்போ பாஜக பக்கத்து அண்ணாமலை கொண்டு வந்துட்டார். எங்கே இடமா இருந்தாலும் சரி போல்டாக அதிரடியாக தான் பேசுகிறார். இந்த மாதிரி சமயத்தில் கேபி முனுசாமியோட இந்த பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சு தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் பாஜகவை தமிழகத்தை கூப்பிட்டு வந்தது யார் தெரியுமா அப்படிங்கிறார். யாருப்பா, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்தது யாருப்பா அப்படின்னா 1998 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயலலிதா தான் வந்து தமிழகத்தில் வட மாவட்டங்களில் மட்டும் பாஜக செல்வாக்காக இருந்த அந்த மாதிரி சமயத்தில் வட மாவட்டங்களில் இருக்கிறத தென் மாவட்டங்களுக்கு கொண்டு வந்தது ஜெயலலிதா தான். பாஜகவோட கூட்டணி வச்சு தென் மாவட்டங்களில் பாஜகவோட வளர்ச்சியை ஆரம்பித்து வச்சது ஜெயலலிதா தான். என்டிஏ கூட்டணியை உருவாக்குனதே ஜெயலலிதா தான். இந்த வரலாறு அண்ணாமலைக்கு தெரியுமா அப்படின்னு கேபி முனுசாமி கேட்குறாரு. தெரியாமையா அண்ணாமலை இருக்கிறாரு, எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசுகிறாரு, இதெல்லாம் தெரியாதா அவருக்கு? புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர் அண்ணாமலை. அண்ணாமலை பேச்சுக்காகவே இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்குது. பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தமிழ்நாட்டில் கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை தான். எடப்பாடி அதில் தான் பயப்படுறாரு. அண்ணாமலையா எடப்பாடியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொங்கு பெல்ட்லேயே இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே சமூகம். அதனால் கொங்கு பெல்ட்லேயே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. அண்ணாமலை இப்படியே கொண்டு போனோம்னா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது, நம்ம அரசியல் வாழ்க்கை சூன்யமாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்துகிட்டே இருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பாஜகிட்ட அண்ணாமலையை மாற்றுங்க, நாங்கள் உடனே உங்களுக்கு ஆதரவு தரோம். பாஜக அண்ணாமலையை மாற்றினா தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறது. அதனால் அவங்க அண்ணாமலை வேணும், நீ வேணால் கிளம்பு அப்படின்ட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கல், யாரும் கூட்டணிக்கு வரல, பாஜகவுடையும் நம்ம கூட்டணியை உடச்சிட்டோன்னு சொல்லிட்டோம், அவங்க கேட்டை திறந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு
ஒரு கல் சுவரை எழுப்பி உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம யோசிச்சுட்டு கிடக்கிறோம். சிலர் சுயநலத்துக்காக, சிலர் வந்து பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி நினைக்கலையில்ல. இப்போ ஜெயக்குமார்லாம் இருக்கார், தென் சென்னை தொகுதி வந்து தனக்கு தான் கிடைக்கும், தன் பையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாஜக வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த மாதிரி சுயநலமாக செயல்படும்போது கட்சி நலன் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் கேபி முனுசாமி பேசின இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமர் கோயில், ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் கோயில் வந்து வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆகும். கண்டிப்பாக சனாதனத்தை பற்றி பேசின திமுக, அதனால் பார்த்திங்கன்னா அந்த இந்திய கூட்டணியும் உடஞ்சி போச்சு. அப்போ அவங்க நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த பாஜக இதை வந்து சனாதன எதிர்ப்பை வச்சு பேசுவாங்க. நாங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கோம்னா சனாதன எதிர்ப்பாளராக நம்மளை காட்டிடுவாங்க. ஏற்கனவே ராமர் கோயிலை வேறு திறந்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இப்படி போனோம்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நமக்கு உழுவுற ஓட்டு கூட எல்லாமே உழுவாது. பாஜக வந்து தன்னிச்சையாக ஜெயிச்சுட்டு போயிடும். அதனால் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் பாஜக எதிர்ப்பாக இருப்போம். அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம், வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எல்லாருமே அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கவனிக்கும் போது கண்டிப்பாக வந்து வட மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். அதனால் பாஜக நம்பிக்கையாக இருக்காங்க. தமிழகத்திலே ராமர் கோயில் திறப்புக்கு பார்த்திங்கன்னா பாஜகவோட ஆதரவு மனநிலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேபி முனுசாமி பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அறிவார்ந்தால் அறிவுபூர்வமாக கட்சி அதிமுக கட்சி அழிஞ்சு போகிறதுக்கு நம்ம தான் காரணம், நம்மளும் ஒரு காரணம், நம்ம கூட இருக்கவங்களும் ஒரு காரணம், நம்ம போட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோமே இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசித்தாருன்னா அவருக்கு வந்து தெரியும். இப்போ ஓபிஎஸ்ன்னு டிடி வித்யாநகரனுக்கு பாஜக ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஓபிஎஸ்க்கும் மாசு இருக்குது, டிடி வித்யாநகரனுக்கும் மாசு இருக்குது. அதனால் ஒன்றும் கவலை கிடையாது. எடப்பாடி வந்து ஒரு பாஜகவை ஆதரித்தால் தான் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடி வித்யாநகர் இவங்க ஆதரவு இருந்தாலே பாஜக பெருமளவில் இருக்கும். பெரிய கட்சி புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், இப்படி நிறைய கட்சிகள், ஜி கே வாசன், இவங்க எல்லாருமே வந்து பாஜக ஆதரிக்க போகிறாங்க. பாமக, தேமுதிக எல்லாமே. ஏன்னா இப்போ விசிகா மாநாட்டில் கூட முதலமைச்சர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார், விசிகா கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு வேறு வழியே கிடையாது. எடப்பாடியை சூஸ் பண்ணவே மாட்டாங்க, நேராக பாஜக தான். அப்படி பாஜகவை சூஸ் பண்ணி அவங்க அங்கிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பாஜக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி ஆட்களை பேச விடாமல் கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணி கூட்டணியை திரும்பவும் பாஜகவோட அமைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து செயல்பட்டார்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியும் வளரும், பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.